தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள், குறிப்பாக மத தலைவர்கள் எல்லாருமே அரசியலாக்குவதை பற்றி பேசுவார்கள். ஆனால் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது நம் வாழ்க்கையே அரசியலாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அதை பற்றி திருச்சபை பொதுவாக அஃபிஷியலான திருச்சபையில், அஃபிஷியலான மேடைகளில், கோயில்களில், பிரசங்கங்களில் அந்த இயேசுவை பற்றி அரசியலில் தலையீடு செய் என்று நம்மை தூண்டிய அந்த இயேசுவை பற்றி நாம் யோசிப்பது கிடையாது. அதைவிட நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ப்ரேயர்ஃபுல் இயேசுவை வந்து யோசிக்கக்கூடியவர்களாக, பின்பற்றுபவர்களாக நாம் இருக்க விரும்புகிறோம். ஆகவே இந்த அரசியல் ஆக்குகின்றது என்பதை பற்றி பேசும்பொழுது எனக்கு எப்பொழுதும் சிறுபான்மையர் என்று நம்மை கருதி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கிறிஸ்துவ நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு சின்ன வட்டத்திற்குள் தங்களை வைத்து கொண்டு, ஒரு அரசியல் சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு, ஆனால் அந்த முழுமையான பங்கை ஆற்றாமல் அமைதியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையர் என்ற ஒரு பெயரை நாம் இந்த நாட்டில் பெற்றிருக்கிறோம். ஏழைகள் பால் அக்கறை கொண்ட, ஏழைகளுடைய உரிமைகளை எடுத்து கூறுகின்ற ஒரு திருச்சபையாக, அந்த திருச்சபையினுடைய உறுப்பினராக நாம் இருக்க முயல வேண்டும். அது வெறும் அரசியல் கட்சிகளில் சேருவதன் மூலமாக அல்ல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை மூலமாக, ஒவ்வொரு நாளும் நான் செய்கின்ற செயல்கள் மூலமாக ஒரு போராடுகின்ற கிறிஸ்தவனாக நான் இருக்க வேண்டும். அப்படி ஒரு போராடுகின்ற, போராட்டத்தை நேசிக்கின்ற, தெருக்களில் இறங்கி போராடுவதை நேசிக்கின்ற ஒரு கிறிஸ்தவனாக நான் எப்பொழுது இருக்கணுமோ அப்பொழுதுதான் நான் அரசியலாக்கப்பட்டேன் என்று நான் உணர்கிறேன். ஏழைகள் சார்ந்த, நம் மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எந்த அரசியல் சட்டத்தை நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்கு தூக்கி பிடிக்கிறோமோ அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, ஏன் உயிர் தியாகம் செய்ய தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக கிறிஸ்தவ சமூகம் என்று வளரும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அதற்கு ஒரு முன்மாதிரியாக தான் இன்று ஸ்டான் சுவாமி அவர்கள் சிறையில் இருக்கப்பட்டு, ஏழைகளுக்காக அமைதியாக கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி அவரை போன்ற ஒரு ஆழமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இருக்க முடியாது. ஆனால் அவரும் தன்னுடைய இன்று தியாகம் செய்தது சிறையில் இருக்கிறார். ஆனால் நாம் அவர்களுக்காக இந்த திருச்சபை எப்படி பொங்கி எழுந்தியிருக்கிறது. திருச்சபை எத்தனை பிஷப்ஸ் தெருவில் வந்தாங்க ஸ்டானுக்காக, எத்தனை பிஷப்ஸ் வந்தாங்க, எத்தனை மத காங்கிரிகேஷனில் ஹெட்ஸ் வெளியே வந்தாங்க. இது இயேசு சபையினர் சார்ந்த விஷயமானால் இயேசு சபையினர்கிட்ட விட்டு விட்டோமா? அது போக்கு கிடையாது. ஸ்டான் இயேசு சபையை சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அதை தாண்டி ஒரு திருச்சபையை உருவாக்க வேண்டும், அதை தாண்டி இருக்கக்கூடிய இயேசுவினுடைய வாழ்க்கையை ஆதிவாசி மக்கள் மத்தியில் பார்க்க வேண்டும் என்று துடித்து அமைதியாக எந்த ஆரவாரமும் இல்லாமல் பணியாற்றிய இந்த திருச்சபையை சார்ந்தவர் என்று மறந்துவிட வேண்டாம். அவருடைய வாழ்க்கை தான் நம்முடைய அரசியலாக்கப்படுவது என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக இருக்கும் என்று நான் கூற விரும்புகிறேன். திருச்சபையை சார்ந்து இருக்கக்கூடிய, என்னையெல்லாம் உருவாக்கிய, என்னை பல, உங்களை, நம்மை போன்ற பலரை உருவாக்கி நாம் இன்னொரு மொழியை பேசி ஒரு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்ததுக்கு ஐகஃப் காரணமாக இருந்தது என்பதை பெருமையாக கூறுகிறேன். ஆனால் என்னுடைய மாணவர் இயக்கத்தை சார்ந்த ஒரு முன்னாள் தலைவர் பீமா கோரைகான் வழக்கில் 16 குற்றவாளிகளுடன், ஸ்டானுடன் இன்று தலோஜா சிறையில் இருக்கிறார் என்றால் அந்த இயக்கம் அமைதியாக இருக்கு என்பது எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்கிறது. இனிமேலாவது இந்த அரசியலாக்கப்படுகிறது என்பது நாம் சார்ந்த இயக்கத்தை சார்ந்த ஒரு தலைவர் உள்ளே இருக்கும்பொழுது அந்த மாணவர் சமூகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை மாநிலங்களில் இருக்கிறோம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே, அந்த மாணவர் சங்கம், ஐகஃப் மாணவர் சங்கம், அவருக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாணவர் சங்கமாக மாற வேண்டிய, குரல் கொடுக்க வேண்டிய காலம் இந்த காலம் என்று மறந்துவிட வேண்டாம். ஏதோ நிறுவனம் சார்ந்த பணி வேற, சமூகம் சார்ந்த பணி வேற என்று நாம் பிரித்து விடாமல் நாம் அனைவரும் சமூகம் சார்ந்த பணி, அரசியல் சார்ந்த பணியை நம் திருச்சபையினுடைய மேடைகளில், நம் கோவில்களில், நம்ம கோவில் வளாகங்களில் ஒவ்வொரு முறையும் பேசுகின்ற
அரசியல் சார்ந்த கருத்துக்களை பேசுகின்ற, பிரச்சனைகளை சார்ந்து பேசுகின்ற, நிலைப்பாடு எடுக்கின்ற, அந்த நிலைப்பாடு எடுத்ததற்காக சிறை செல்ல தயாராக இருக்கக்கூடிய, காவல் நிலையங்கள் செல்ல தயாராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக, அரசியலாக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம். ஜபக்கூட்டங்களில் எப்படி கூடுகிறோமோ அந்த ஜபக்கூட்டங்களில் கூடுவது தவறு அல்ல. அந்த ஜபக்கூட்டங்களை போராட்டக் கூட்டங்களாக மாற்றி, போராட்டம் சார்ந்த விஷயங்களை பேசுகின்ற ஒரு திருச்சபையாக மாற்றுகிறோமோ அதுதான் அரசியலாக்கப்பட்ட திருச்சபையினுடைய ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று கருதுகிறேன்.